ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு செந்தூர் சமையல். நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் வெறும் ரெசிபி மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் நம்ம ஒரு அவுட்டோர் வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாவனாசத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. நான் வந்து இப்போ நல்லா குளிச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கடையை வந்து ரிவ்யூ காட்ட போகிறேன். இதுதான் நம்ம பாவனாச படித்தர. எல்லாருக்கும் இது தெரியுமா என்னென்னு தெரியல, பாவனாச மக்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஒரு பிக்னிக் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. இது வந்து நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை விசிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கடைக்கு போகலாம். இதுதான் நம்ம கடை. இது எங்கே இருக்குன்னா, அஞ்சாவது திருநாள் மண்டபம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஆப்போசிட்டில், நேராக ஆப்போசிட்டில் இருக்கும். இது வந்து டானா ஸ்டாப்பு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த கடையில் சாப்பிடணும்னா நம்ம பார்க்கிங் வசதி கூட நல்லா இருக்குது. நல்லா ரோட்டோரமாக இருக்கிறதுனால டூரிஸ்ட்டுக்கு நம்ம வந்தால் கூட யாருமே தேடி அலைய வேண்டாம். நல்லா ரோட்டோரமாக இருக்கிறதுனால தெரியாதவங்க கூட இந்த டூரிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா வண்டியை வந்து இங்கே நிப்பாட்டிட்டு நம்ம சாப்பிடலாம். நாங்கள் வந்த வண்டி கூட இங்கே தான் நிற்கிது. இப்போ இதுதான் நம்ம பார்க்க வந்த கடை. அதோடய ஓனர் அவங்க தான். நல்லா சூடாக வடை போட்டுட்ருக்காங்க பாருங்கள். நல்லா ஒரு எங்கேயுமே தேடியே அலைய வேண்டாம் நம்ம. இந்த கடை வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. டானா விகேபுரம் மக்கள்லாம் நல்லா தேடி வந்து வாங்குறாங்க. இப்போ வந்து நம்ம கடைக்குள்ளே போகிறோம். நல்லா சுட சுட நமக்கு காரை விட்டு போட்டுட்ருக்காங்க பார்த்துக்கோங்க. பார்க்கும்போது எப்படி சாப்பிடும் போல் இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு முருன்னு நல்லா சுட சுட இருக்குது. இப்போ அடுத்தால் உளுந்த வடை நம்ம நல்லா இதில் ஒரு இது என்னென்னா, நம்ம கேட்க கேட்க நல்லா சூடாக போட்டு. எவ்வளோ நாளாக நீங்கள் இங்கே கடை வச்சுருக்கீங்க? ஒரு 3 வருஷமாக வச்சுருக்கேன். திருநெல்வேலியில் இருந்ததுக்கும் இப்போ இங்கே இருந்ததுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கடையில் வியாபாரம்? நிறைய வித்தியாசம் இருக்குது. திருநெல்வேலியை விட இது பார்த்திங்கன்னா பாவனாசம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அதனால் இந்த லொக்கேஷன் நிறைய டூ வீலரில் எல்லாம் வருவாங்க. பக்கத்தில் பார்க்கிங் வேறு இருக்குது. மற்ற வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு. மெயினாக டூரிஸ்ட்டுக்காக நல்ல வியாபாரம் போகும். உள்ளூர் மக்களும் வந்து நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க. அலையாரம் போயிட்டு ஈவினிங் மட்டும் தானா இல்லை காலையில நைட்டு உண்டா? இல்லை காலையில் உண்டு. காலையில் இதே மாதிரி ஆமாவோட உண்டு, டிஃபன் உண்டு, இட்லி உண்டு, இட்லி பொங்கல் டிஃபன் உண்டு. அது எப்படி உங்களுக்கு எல்லாமே கட்டுப்படி ஆகுதா? இல்லை அதெல்லாம் வந்து இப்போ பொங்கலில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா, இட்லி 5 ரூபா அந்த மாதிரி இருக்கு. வடை மட்டும் 2 ரூபா. இந்த வடை 2 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா? அது உங்களுக்கு இதாக இருக்கா? பரவாயில்ல, பரவாயில்ல, கிடைக்கும், ஓரளவுக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன உடனே மக்கள் எல்லாருக்கும் வாங்குவாங்க. எல்லா தரத்துக்கும் மட்டும் வாங்கி சாப்பிட்றதுனால நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. போயிட்டு 4 வடை வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு பிளேட்டு எவ்வளோ? ஒரு பிளேட்டு 10 ரூபா. 5 வடை வரும். 5 வடை 10 ரூபா. சட்னி ஊசியா? சட்னி ஒவ்வொரு நாளைக்கு, சட்னி சாம்பார் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று வரும். இப்போ உங்கள் கஸ்டமர் ரிவ்யூலாம் எப்படி இருக்கும்? நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி சொல்லுவாங்க? கஸ்டமர் நல்லா பாராட்டி தான் செய்வாங்க. சில குறைகள் இருந்தால் அதை உடனே சொல்லி காட்டுவாங்க. மறுநாள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 வடை கொடுத்துருக்காங்க. நான் வந்து கார வடை வாங்கியிருக்கேன். கார வடை, உளுந்த வடை, ஆமை வடை, 3 வடை. இப்போ ஈவினிங் வந்து இந்த 3 வடையும் கொடுப்பாங்களாம். அது போக சுக்கு காப்பி உண்டு. சுக்கு காப்பி வந்து ஒரு டம்ளர் 5 ரூபா சொல்கிறாங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இது தான் நமக்கு. ரொம்ப ரேட்டு கூடையுமே இல்லை. நம்ம வந்து நல்லா சாப்பிட்லாம், வயிறு நிறைய சாப்பிட்லாம். ஒரு பிளேட் வடை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு சுக்கு காப்பி குடித்தோம்னா நம்ம குளிச்சுட்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா வயிறு நிறைஞ்சாப்பில் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக அது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னேன். உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த சாம்பார் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சூடாக மொறு மொறு. நாங்கள் வந்து இதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்டோம். நல்லா சூடாக இருக்குது. ஒரு நாள் சட்னி வச்சு கொடுத்தாங்கன்னா மறுநாள் சாம்பார் வச்சு கொடுப்பாங்களாம். டெய்லி ஒரே இது இல்லை. வந்து நான் ஃபஸ்ட்டு பிளேட் வந்து கார வடை வாங்கினேன். இப்போ 2வது பிளேட்டு உளுந்த வடை வாங்கியிருக்கேன். என்னடா பிளேட் பிளேட்டாக தீங்கான்னு பார்க்காதீங்க. நானும் என் வீட்டுக்காரனும் சேர்ந்து தான் சாப்பிடுதோம். நான் மட்டும் தனியாக சாப்பிடல. இப்போ வந்து உருளைக்கிழங்கு சாரி உளுந்த வடையை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். உளுந்த வடை நல்ல மொறு மொறுன்னு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த இலையில வச்சு சாப்பிட்றது அதை விட நம்ம இவங்க வந்து குட்டி குட்டி வடையாக போடுறாங்கல்ல, அதனால அந்த மொறு மொறுப்பு வந்து அதிகமாக இருக்குது. சாம்பாருக்கு உருளை இந்த உளுந்த
வடை வந்து செம்ம டேஸ்ட்டு, எனக்கு சாப்பிட தோணுது. நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கேன். இப்போ வந்து வடை சாப்பிட்டாச்சு, இப்போ சூடாக சுக்கு காப்பி வந்துட்டு. இந்த சுக்கு காப்பியை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம் வாங்க. சுக்கு காப்பினா இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நிறைய மூலிகைகள், அதுவும் இந்த பாவனாசி ஏரியாவில் இந்த மலைகளில் கிடைக்கிற மாதிரி மூலிகைகள், சுக்கு, மிளகு, திப்ளி, துளசி, ஆடாதோட கண்ணகத்து, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து இங்கே போட்டு நம்ம தயார் பண்ணுவோம். குளிச்சுட்டு வர மக்கள்லாம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த அஞ்சு வடையும் சாப்பிட்டு ஒரு சுக்காவி சாப்பிட்டாங்கன்னா அந்த எண்ணெய் ஆயில் அந்த ஃபுட்டு எல்லாமே அது சரி பண்ணி நல்லா ஒரு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருந்து சாப்பிடுவோம். இப்போ நான் லாஸ்ட்டாக ரெண்டு பிளேட் நல்லா வடை சாப்பிட்டுட்டு அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ வந்து இந்த சுக்கு காப்பியை வந்து நாங்கள் குடிச்சு பார்க்க போகிறோம். இதில் நிறைய மூலிகைலாம் சேர்த்துருக்குன்னு சொன்னாங்க. பாவனாசம் சைடுனாலே நல்லா நிறைய மூலிகைலாம் இருக்கும், அதில் எல்லாமே இது பண்ணி தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. வாடையே நல்லா கம கமான விசியர் அருவியில் வர்ற தண்ணியே அது ஒரு மூலிகை தண்ணி தான். அதில் குடித்தாலே நமக்கு எந்த நோய் நொடி எதுவுமே வராது. டெய்லி போய் அதில் நல்லா குளிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த நம்ம வந்து இதை எதுவும் டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா சூடாக இருக்குது. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வந்து குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா சூடாக இருக்குது, நல்லா சரியான டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டானா நல்லா அந்த மூலிகையில் உள்ள எல்லா வாடையுமே நல்லா வருது. இது நம்ம கடையில் தான் வாங்கி குடிக்கோங்கிற கவலையே நமக்கு வேண்டாம். நம்ம வீட்டில் எப்படி போடுவோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குது, நல்லா காட்டமாக இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி குளிச்சுட்டு நமக்கு ரொம்ப குளிராக இருக்கும், அப்போ வந்து இதை குடித்தோன்னா நமக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த சுக்கு காப்பியை குடிங்க கண்டிப்பாக. எல்லா வித நமக்கு மூலிகையுமே இதில் சேர்ந்துருக்கு, அதனால் இதை மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி குடிங்க. இப்போ வந்து நம்ம இந்த கடைக்கு வர்ற ஒரு ரெகுலர் கஸ்டமர்கிட்ட அவங்களோட ரிவ்யூ கேட்போம். ரெகுலராக வந்துட்டுருக்கிறேன், வடை ரெண்டு சீப்பன் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க, குவாலிட்டி நல்லா இருக்குது. சாயங்காலம் காலையில் கூட கூட சாப்பிட்றதுக்கு நம்ம ரொம்ப நல்லா இருக்கேன். நான் லோக்கல் தான், ஆமாம் தானா தான். காலையிலையும் சாயங்காலமும் ரெகுலராக வந்து ஒரு அஞ்சு வடை சாப்பிட்டு போகிறது உண்டு. சூடாக சாப்பிட்றதுனால நல்ல நல்ல டேஸ்டியாகவும் இதாகவும் இருக்குது. ஆமாம், இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். விக்கியபுரம் தானா மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது. ஆமாம், மற்ற கடையில் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு வடை இருக்குது, இது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, குவாலிட்டி இருக்குது. ஆமாம், அது போக சுட சுட பக்கத்துலேயே இருந்து வாங்கி இது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவரோட கடை நல்லா மேலே வளரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு இந்த கடையில். இது வந்து ஒரு டூர் வந்தவங்க தான் ஒருத்தவங்க வேனை நிப்பாட்டி சாப்பிட்டுட்ருக்காங்க. அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நமக்கு, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி டூர் வந்தால் இங்கே வந்து சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு ரிவ்யூ கேட்டோம் அவங்கக்கிட்ட இருந்து. இப்போ நாங்களும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் வந்து ரெண்டு பிளேட்டு வடையும் ஒரு சுக்கு காப்பியும் குடித்தோம். ரெண்டு பிளேட் வடை பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான், ஒரு சுக்கு காப்பி 5 ரூபா. மொத்தமே எங்களோட பில்லு வந்து 25 ரூபா தான் வந்துச்சு. ஆனால் பாருங்கள், இதே இது நம்ம ஒரு பெரிய கடைக்கு போனோம்னா நம்மளோட பில்லு ரொம்ப வரும். இது இந்த கடையில் நமக்கு வந்து ரொம்பவே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கி. இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கடையில் கடைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டு ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக நான் நிறையாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் போடுதோம். மறக்காமல் செந்தூர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கடையோட லொக்கேஷனை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.